Hello friends, welcome to Gomathi's Kitchen. இனி நாம பார்க்க போற ரெசிபி பாத்தீங்க அப்படினா நல்ல ஒரு சூப்பரான டேஸ்ட்ல மொறு மொறுன்னு காலிஃப்ளவர் chili ஈஸியா எப்படி செய்யலாம் அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். இதே மாதிரி பாத்தீங்கனா ஈஸியா செய்யற மாதிரி நிறைய வகையான ஸ்நாக்ஸ் ரெசிபி நம்ம சேனல்ல போட்டுக்கறேன். அந்த ரெசிபியோட லிங்க் எல்லாமே தனித்தனியா கீழ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. விருப்பப்பட்டா செக் பண்ணி பாருங்க. இப்ப வாங்க இந்த காலிஃப்ளவர் chili எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம். Gomathi's Kitchen-அ subscribe பண்ணாதவங்க subscribe பட்டனை press பண்ணிக்கோங்க. உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காம ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த காலிஃப்ளவர் ஃப்ரை பண்ணுறதுக்கு நான் எடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா 350 கிராம் அளவுக்கு காலிஃப்ளவரை வாங்கி நல்லா 65 நறுக்கிற மாதிரி கொஞ்சம் பெருசு பெருசாகவே நறுக்கி வச்சுருக்கிறேன். இப்போ இதை வந்து நம்ம கழுவணும், பிளான்ச் பண்ணணும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே தண்ணியை நல்லா தளதளன்னு கொதிச்சுது. கொதிச்ச தண்ணியில் 1/2 டீஸ்பூன் மஞ்சப்பொடியும் 1 டீஸ்பூன் உப்பும் போட்டு கலந்து இந்த கொதிக்கிற தண்ணியை காலிஃப்ளவர் நல்லா முழுகிற அளவுக்கு ஊற்றிக்கோங்க. இந்த மாதிரி பண்ணுறப்ப காலிஃப்ளவரில் இருக்க பூச்சி அந்த உர ஸ்மெல்லு எல்லாமே உங்களுக்கு போய் நல்லா சுத்தமாகி வந்துடும். இது ஒரு 5 நிமிஷம் அந்த தண்ணியிலேயே ஊறட்டும். ஊறினதுக்கப்புறமா எடுத்து நல்ல தண்ணியில் 2 தடவை கழுவிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஊறினதுக்கு அப்புறமா நல்ல தண்ணியில் 2 தடவை நல்லா கழுவிட்டு தண்ணியை சுத்தமாக வடிச்சுட்டு ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் முதல்ல சேர்க்க போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூள். நான் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நிறத்துக்கு தகுந்த மாதிரி காஷ்மீரி மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இது இல்லைன்னா இதை நீங்கள் தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 1/4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். கூடவே பார்த்தீங்கன்னா கரம் மசாலா பொடி, அப்படி இல்லைன்னா சிக்கன் மசாலா பொடி 1 டீஸ்பூன் போல் சேர்த்துக்கோங்க. இப்போ இதிலேயே பார்த்தீங்கன்னா கடலை மாவு 1/2 கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கோங்க. கூடவே பார்த்தீங்கன்னா அரிசி மாவு சேர்த்துக்க போகிறேன். நல்ல நைஸாக இருக்கிற அரிசி மாவு 1/4 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ அடுத்ததாக இதில் சேர்க்க போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா மைதா மாவு 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்தா போதும். அதிகமாக சேர்த்துற வேண்டாம், அந்த கிறிஸ்பினஸ் உங்களுக்கு வராது. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விடுங்க. அந்த காலிஃப்ளவரில் இருக்கிற தண்ணியிலே முதல்ல மசாலா எல்லாம் ஒன்று சேர்ந்து வரட்டும். அதுக்கப்புறமா தேவைப்படுற அளவுக்கு தண்ணியை லைட்டாக தெளித்து தெளித்து நீங்கள் வந்து நம்ம 65 பிரட்டுற மாதிரி பிரட்டி வச்சுக்கோங்க. இப்போ இதில் வந்து உப்பு நம்ம ஏற்கனவே பிளான்ச் பண்ணப்போ போட்டோம், ஆனால் இந்த மசாலாவுக்கு உப்பு நம்ம போடலை. அதனால 1/4 டீஸ்பூன் போட்டு நல்லா கலந்து விடுங்க. இப்போ இதெல்லாம் நல்லா கலந்ததுக்கப்புறமா இதை ஒரு 10-15 நிமிஷம் ஃப்ரிட்ஜ்லேயோ இல்லை வெளியிலேயோ மூடி வச்சுருங்க. அதுக்கப்புறமா இதை நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த காலிஃப்ளவர் ஃப்ரை பண்ணுறதுக்கு எண்ணெயை வந்து நல்லா காய வச்சுருங்க. நல்ல எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா இதில் நம்ம காலிஃப்ளவர் சேர்த்துக்கலாம். காலிஃப்ளவர் சட்டி எவ்வளோ கொள்ளுதோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இந்த ஃப்ரையை பொறுத்த வரைக்கும் மசாலா உதிராமல் நல்லா மொறு மொறுன்னு வரணும் அப்படின்னாலே மீடியம் ஃப்ளேமுக்கும் ஹை ஃப்ளேமுக்கும் நடுவில் வச்சு இதை நீங்கள் வறுக்கணும். மேலும் போட்ட உடனேயே இதை கலந்து விடக்கூடாது. கொஞ்ச நேரம் இதை வந்து நல்லா வேக விடுங்க. வெந்ததுக்கப்புறமா பரட்டி விடுங்க. நீங்கள் போட்ட உடனே பரட்டி விட்டுட்டீங்க அப்படின்னா மசாலாலாம் பிரிய ஆரம்பிச்சிடும். இப்போ கொஞ்ச நேரம் வெந்துருச்சு. இப்போ நம்ம இதை திருப்பி போட்டுட்டு நான் சொன்ன மீடியம் ஃப்ளேமுக்கும் ஹை ஃப்ளேமுக்குமே நடுவில் வச்சு அந்த சலசலப்புலாம் அடங்கி நல்லா கிறிஸ்பி ஆகிற அளவுக்கு பொறிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சலசலப்பெல்லாம் நல்லா வந்து குறைஞ்சிருச்சு, நல்ல மொறுமொறுன்னு உங்களுக்கு வந்துருச்சு. இப்போ வந்து இதில் கொஞ்சமாக பச்சை கருவேப்பிலை போட்டு அதுவும் பொறிஞ்சதுக்கப்புறமா இதை எடுத்துருங்க. அந்த கருவேப்பிலை வாசத்தோடு இந்த காலிஃப்ளவர் ஃப்ரை செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல மொறு மொறுன்னு ஒரு சுட சுட காஃபியோட இந்த காலிஃப்ளவர் ஃப்ரையும் வச்சு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இதே மாதிரி அளவுகளோடு இந்த காலிஃப்ளவர் ஃப்ரையை நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கோமதீஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.